நான் உங்கள் சுஜி இன்னைக்கு சுஜிஸ் கிச்சன்ல என்ன ரெசிபி பார்க்க போறேன்னா ஒரு சூப்பரான எம்மியான ரசமலாய் ரெசிபி எப்படி வீட்டிலே செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு ஒன்றரை லிட்டர் அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேன் அந்த பால்ல ஒரு எலுமிச்சை பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்டுருக்குறேன் நான் இன்றைக்கி பசம்பால் தான் எடுத்துருக்கேன் நான் இந்த மாதிரி ரசகுல்லாவோ ரசமலாய் செய்கிறதுக்கு நான் வந்து பசம்பால் தான் எடுத்துக்குவேன் ஆனால் ரபடி செய்யறதுக்கு நம்ம வந்து பேக்கெட் பால் வச்சுக்கலாம் அது நல்லாவே திக்காக இருக்கிறதுனால நல்லாவும் இருக்கும் எலுமிச்சை பழம் விட்ட பிறகு பால் நல்லாவே திரிய ஆரம்பிக்கும் அதுக்கு நல்லாவே கரண்டியில் கலக்கி விட்டுடுங்க எலுமிச்சை பழம் இல்லைன்னா நீங்கள் வினிகர் கூட யூஸ் பண்ணலாம் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க நான் பொதுவாக வினிகர் யூஸ் பண்ணுறது இல்லை இப்போது நம்ம நல்லா தெரிஞ்ச பிறகு அந்த ஆடைகளை அதாவது இது பன்னீர் தான் இந்த ஸ்டெப் வரைக்கும் நம்ம பன்னீர் தான் பண்ணுவோம் இந்த பன்னீரை எல்லாம் நம்ம அழகாக எடுத்து ஒரு காட்டன் துணி போட்டு ஒரு வடிகட்டியில் ஸ்ட்ரெயினரில் போட்டு நம்ம வடித்து எடுத்துக்கலாம் முதல்ல நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு வடித்து எடுத்துக்கோங்க நம்ம எளிமச்ச பழம் சேர்த்துருக்கறதுனால கொஞ்சம் குளிப்புத்தன்மை இருக்கும் அதனால் அதை நல்லாவே சாதாரண ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணியை ஊற்றி நம்ம ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம் அப்போ இந்த பன்னீர்ல இருக்கிற அந்த புளிப்பு தன்மை எல்லாமே நல்லாவே போயிடும் இப்ப ரெண்டு மூணு தடவை நல்ல அலசி எடுத்த பிறகு இந்த துணியிலேயே கட்டி நல்ல தண்ணியை வடிச்சு விட்டுட்டு நம்ம பன்னீர் எப்படி செய்வோமோ அது போல கட்டி ஒரு பக்கமா ஒரு வெயிட் வச்சு ஒரு இருபது நிமிஷத்துக்கு பத்துல இருந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு நல்ல ஓரமா ரெஸ் பண்ண விட்டுறலாம் அதுக்கு பிறகு ஒரு நல்ல பெரிய பாத்திரத்தில் நம்ம இப்போ ஜீரா செய்ய போகிறோம் ஜீராக்கு நான் ஒரு கப் அளவுக்கு ஜீனி எடுத்துருக்கேன் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இதுக்கு பாகுப்பதம் எல்லாம் தேவையில்லை நல்லா தண்ணியாகவே இருக்கட்டும் நம்ம குலோப் ஜாமுனுக்கு செய்கிறது போல் ஜீரா இருந்தாலே போதும் நல்லா கலந்து விடுங்க ஒன்று செய்கிற நல்லா ஜீனி கலந்து வரட்டும் பாகுப்பதம்லாம் தேவையில்லை நல்லா கலந்த பிறகு ஹை ஹைஃப்ளேம்லேயே வைங்க ஆனால் ஜீரா திக்காகிடக்கூடாது இப்போது நம்ம எடுத்து வச்ச பன்னீரை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இதை நல்ல சப்பாத்தி மாவு அளவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வரணும் இப்போ உதிருதிரியாக இருக்கிறது இல்லை நம்ம நல்லா பிசைய பிசைய நல்ல அழகாக மாவு போல் ஒன்று சேர பிசைஞ்சிரும் நீங்கள் எந்த அளவுக்கு இதை பிசைஞ்சு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மாவு நல்லா நமக்கு பிசைஞ்சு ஒன்று கூடி வரும் நல்லாவும் சாஃப்ட்டாகவும் இருக்கும் இது போல் நல்லா கைவிடாமல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஜீரால போட்ட உடனே நமக்கு உதிரியாக பிரிஞ்சு போயிடும் அந்த மாதிரி பிரிய விடக்கூடாது இப்போ ஜீராவுலேயும் நான் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்துருக்குறேன் சேர்த்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுறேன் ஒருவேளை ரொம்ப தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுன்னா சுடு தண்ணி சேர்த்துக்கங்க பச்சை தண்ணி சேர்க்காதீங்க ஜீராவை கெட்டியாக விட்டுடாதீங்க இப்போது நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கிற பால்ஸ் எல்லாத்தையும் தட்டையாக்கி வச்சுக்கலாம் இந்த மாதிரி தட்டையாக்கி ரெடி பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் ஒன்றா கொதிக்கிற ஜீராவில் மெதுவாக சேர்த்துருங்க எல்லா பால்ஸையும் இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்த பிறகு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லாவே ஹை ஃப்ளேமில் கொதிக்கட்டும் இன்னொரு பக்கம் ஒரு லிட்டர் அளவுக்கு நான் பேக்கெட் பால் எடுத்திருக்கேன் அது ஒரு பாத்திரத்தில் நல்ல சுண்டை காய்ச்சிட்ருக்கேன் நல்ல பால்கோவா மாதிரி காய்ச்சக்கூடாது ஆனால் பால் நல்லாவே திக்காகணும் அந்த ஸ்டேஜில் ஒரு கொஞ்சம் அளவுக்கு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து குங்குமப்பூ சேர்த்துருக்கேன் இதுக்கு ஃபுட் கலர் எதுவுமே தேவையில்லை நேச்சுரலாக இந்த குங்குமப்பூவே ஒரு நல்ல எல்லோயிஷ் கலரை கொடுத்துரும் குங்குமப்பூ சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு அந்த ஆடையும் நல்லாவே அதிலே கலந்து விடுங்க ஆடை வந்து ஒன்று சேர கலந்து வரணும் ஆனால் தனித்தனியாக அதில் திப்பி திப்பியாக தெரியக்கூடாது நல்லா கலந்து விட்ட பிறகு நான் ஒரு முக்கால் கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துருக்கேன் ஏற்கனவே நம்ம சுகர் சரப்பில் தான் நம்மளுடைய எல்லாம் ஊறிக்கிட்டு இருக்குது அதனால் நான் அதிகம் வந்து ஜீனி சேர்க்கலை முக்கால் கப் அளவுக்கு போதுமானதாக இருக்குது எங்களுக்கு அதுக்கு பிறகு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஜீராவில் நல்லா கொதித்து வெந்து வந்திருக்கிற ரசகுல்லா எல்லாத்தையும் கொஞ்சம் ஆற விட்டுட்டு தட்டையாக கையில் வச்சு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க ரசகுல்லா உடையக்கூடாது உடையாத அளவுக்கு லேசாக அதில் இருக்கிற சுகர் சிறப்பெல்லாம் வெளியில் வர அளவுக்கு நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கணும் பிழிஞ்சு எடுத்த பிறகு இந்த கொதிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த ரப்டியில் ஒன்று ஒன்றா அதை சேர்த்துறலாம் எட்டுலேருந்து இருந்து பத்து நிமிஷத்துக்கு இந்த ரப்டியில எல்லா ரசகுல்லாவும் அப்படியே கொதிக்கட்டும் கொதிச்ச பிறகு ஒரு ரெண்டு மணி நேரம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஊற வச்சுருங்க பொடி பொடியான பாதாம் பிஸ்தா நட்ஸ் எல்லாத்தையும் ரபடியில் சேர்த்துட்டு அப்படியே ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறின பிறகு சூப்பராக பவுலில் போட்டு சாப்பிட்டோன்னா டேஸ்ட் வேற லெவலுங்க ஒருவேளை உங்களுக்கு சில்லுன்னு தேவைப்பட்டுச்சுன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சு எடுத்து சர்வ் பண்ணுங்க அட்டகாச மனு சுவையில் ஒரு ரசமலாய்க்கு நான் கேரட்டிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்